வணக்கம். நீதி டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன், செய்தி தொகுப்பாசிரியர் ஜெரிசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சேவையை கருத்தில் கொண்டு மக்களின் வாழ்வியல் மேம்பாட்டுக்காக ஒருமித்து செயலாற்ற வேண்டும், செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா. டக்ளஸ் தேவானந்தாவின் வழிகாட்டலுடன் சுத்தமான நகரம் சிரமதான பணிகள் ஆரம்பம், இளம் மக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாவட்ட நிர்வாக செயலாளர் ஜெகன். வடக்கு மாகாண மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொடர்ந்தும் அக்கறையுடன் செயல்படுவேன், வடமாகாண ஆளுநர். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். தேர்தல் காலத்திலும் அதன் பின்னரான உள்ளூராட்சி மன்றங்களை அமைக்கும் காலத்திலும் கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களை தொடர்ந்தும் முன்னிறுத்தி கொண்டிராது, மக்களுக்கான சேவைகளை செய்ய அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா நகரசபையின் ஆட்சி அமைப்பின் போது நடைபெற்ற சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியவை என்றே கருதுகின்றேன். மனக்கசப்புகளை முன்னிறுத்தாது சபைகளின் அதிகாரத்தை பெற்றுள்ள அனைத்து தரப்பினரும் தாம் மக்களுக்கான சேவையை கருத்தில் கொண்டு மக்களின் வாழ்வியல் மேம்பாட்டுக்காக ஒருமித்து செயலாற்ற வேண்டும். அவ்வாறான ஒரு சூழ்நிலை உருவாகும் போதே தமிழ் மக்கள் எதிர்பார்த்த பலாபலன்களை ஓரளவேனும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என நம்புகின்றேன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்காமல் எந்த தரப்பினராலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுடன் இருந்து முரண்பட்டுக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. அந்த வகையில் சபைகளை பொறுப்பேற்ற அனைவரும் தேவையற்ற முரண்பாடுகளையும் தனிப்பட்ட வன்மங்களையும் கைவிட்டு மக்கள் நலன்களை முன்னிறுத்தி செயலாற்ற வேண்டும் என்றும் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா மேலும் தெரிவித்துள்ளார். சுத்தமான நகரம் என்ற தொனி பொருளில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக ஊர்காவற்றுறை பிரதேச சபையின் கீழான குளங்களை சிறுமதானம் செய்யும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த சிறுமதான பணியில் பிரதேச செயலர் திருமதி மஞ்சுளா தேவி சதீசன், ஊர்காவற்றுறை பிரதேச சபை தவிசாளர் ஜெயகாந்தன், பிரதேச சபை செயலாளர் தர்சினி உள்ளிட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள், மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவின் நேரடி வழிகாட்டலில் சுத்தமான நகரம் எனும் தொனி பொருளில் எமது ஆளுகைக்குட்பட்ட பிரதேச சபைகளில் சிறுமதான பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலேயே ஊர்காவற்றுறை பிரதேசத்தில் சிறுமதான பணிகளை இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றோம் என்றும் எமது இந்த பணிகள் எதிர்காலத்திலும் தொடரப்பட இருப்பதாகவும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாவட்ட நிர்வாக செயலாளரும் மாநகர சபை உறுப்பினருமான கவனா வேலுமயிலம் குகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் எமக்கு கருத்து தெரிவிக்கும் போது, இன்று வந்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சி பிடிபி உடைய ஊர்காவற்றுறை பிரதேச சபை ஊராதுறது பிரதேச சபைக்குட்பட்ட சகல இடங்களிலும் வந்து நாங்கள் சிரமதான பணிகளை ஆரம்பித்திருக்கின்றோம் என்று பொதுமக்களும் பிரதேச சபையும் சேர்ந்து இந்த சிரமதான பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அது வந்து கூடுதலாக வட்டார ரீதியாக மக்கள் செறிந்து வாழும் இடங்களில் முதலாவது இந்த சிரமதான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதில் வந்து ஊராத்துறை பிரதேச செயலாளர், பிரதேச சபையினுடைய செயலாளர் மற்றும் அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் இந்த பணியில் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இது ஒவ்வொரு கிழமையும் 2 நாட்கள் முற்று முழுதாக சிரமதான பணிகளாகவே இருக்கும். அது இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதையிட்டு நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய நேரடி வழிகாட்டல், அவருடைய முதலாவது கோரிக்கையே அதாவது உடனடியாக சிரமதானம் செய்யப்பட வேண்டுமென்றது தான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் இந்த சிரமதான பணியை மேற்கொண்டிருக்கின்றோம். இது எல்லா இடமும் விஸ்தரிக்கப்படும். எல்லா பிரதேச சபைகளிலும் எங்களுக்கு உட்பட்ட பிரதேச சபைகளில் நாங்கள் கூடுதலாக இந்த கவனத்தில் கெடுப்போம். அதுவும் ஊராத்துறை பொறுத்த மட்டும் இல்லை, நிறைய பட்டை காடுகளாக இருக்கிறது. அதை ஒரு கிளீன் சிட்டி ஆக்கிறது தான் தோழருடைய நடவடிக்கை, தோழருடைய எதிர்பார்ப்பு. அதை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். வறட்சியான காலங்களில் குடிநீரை பெற்றுக்கொள்வதில் எமது பிரதேச மக்கள் மிகுந்த நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அதன் அடிப்படையிலேயே இந்த பிரதேசத்தில் உள்ள குளங்களை நாம் சிறுமதான பணி ஊடாக புனரமைப்பு செய்து வருகின்றோம் என ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் திருமதி மஞ்சுளா தேவி சதீசன் தெரிவித்துள்ளார். பிரதேசத்தை பொறுத்தவரையில் வறட்சின்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த காலப்பகுதியில் மக்களுக்கு குடிக்கிறதுக்கு சரியான தண்ணீர் கிடைக்கிறது சரியான கஷ்டம். நாங்கள் பவுசர் மூலமாகவும் வேறு இடங்களில் இருந்து எடுக்கிறோம். ஆனால் அந்த இடங்களில் கூட
மங்கட மக்கள் தண்ணீரை பெற முடியாத நிலை இருக்குது. ஏன்னா அங்கேயும் தண்ணீர் வற்று நிலை இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இந்த குளங்களை ஓரளவு சீரமைக்கிறதன் ஊடாக எங்களோட மக்களுக்கு ஓரளவு தண்ணி தேவை, அதாவது குளிப்பது மற்றது குடிப்பது போன்ற தங்களுடைய அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் எங்களிடம் பல தடவைகள் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். இந்த குளத்தை திருத்தி தருமாறு அந்த வகையிலே இந்த சிஎச்ஏ நிறுவனத்தினருடைய உதவியோடு நாங்கள் தற்போது அந்த ஓரளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். குளத்தை நாங்கள் ஆழப்படுத்தி மற்றும் சைட் பக்கங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்துறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். ஆனால் முற்றுமுழுதான நிதி கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் மக்களுடைய முழு கோரிக்கையை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அந்த சைட் பண்ட் ஃபுல்லாக அடித்து தருமாறு கேட்டுக்கின்றார்கள். அதற்கான நிதி பாரிய அளவில் தேவைப்படும் என்று நினைக்கின்றேன். ஆகவே இப்போது கிடைத்திருக்கின்ற ஒரு சிறிய சொற்ப நிதியை வைத்து நாங்கள் சிறிய அளவான வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றதை தற்போது சொல்லிக் கொள்கின்றேன். எங்களுடைய மக்களுடைய முக்கிய பிரச்சனையே இந்த நீர் பிரச்சனை. அதனால தான் மக்கள் முழுக்க முழுக்க எங்களுடைய இடத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இந்த காலப்பகுதியில் இந்த மார்ச்சில் இருந்து அவர்கள் ஒரு ஆகஸ்ட் அப்படியான காலத்துக்கு பிறகு அவர்கள் கூடுதலாக இந்த இடத்தை விட்டு விலக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. குளிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத விட அவருடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இதனிடையே சிறுபதானத்தில் பங்கெடுத்துக் கொண்ட பிரதேச சபை தவிசாளர் ஜெயகவந்தன், உறுப்பினர் புவிதரன் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்கும் போது, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாகிய நாங்கள் கடந்த சபை கூட்டத்தில் ஒரு முடிவெடுத்து நாங்கள் வந்து சமுதாய சீர்கேடுகள் நடக்கிற இடங்களை வந்து இனம் கண்டு அந்த இடங்களை துப்புரவு பணியை செய்து அந்த சமுதாய சீர்கேடுகளை குறைக்கணும் என்று அந்த வகையில் இன்றைக்கு முதலாவது கட்டமாக இந்த பிரதேச மக்கள வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த பிரதேசத்தை துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அனைத்து இடங்கள் வேறு வேறு இடங்களிலும் துப்புரவு பணிகள் செய்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். இனி வரும் வரும் காலங்களில் தொடர்ச்சியாக நடக்கும். ஊர்காவத்துறை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஏற்பாட்டிலும் ஊர்காவத்துறை பிரதேச சபையின் முடிவுக்கு அமைவாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய நாளிலே ஜால் மாவட்ட அமைப்பாளர், மாநகர சபை உறுப்பினர் ஜெகன் தோழர் அவர்களுடன், பிரதேச சபையின் தவிசாளர் அவர்கள், ஊர்காவத்துறை பிரதேச சபையின் தவிசாளருடன் ஊர்காவத்துறை பிரதேச சபையின் செயலாளர், ஊர்காவத்துறை பிரதேச செயலக செயலர், ஊர்காவத்துறை பிரதேச செயலர் அவர் உத்தியோகஸ்தர்களின் அனுசரிடனும் பொதுமக்களுடன் இணைந்து இன்றைய நாளிலே இந்த பிரதேசத்தின் குளத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள வீதிகளை துப்புரவு செய்தல், குளத்தை துப்புரவு செய்தல் போன்ற பணிகளை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். சபையினுடைய கூட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக இன்றைய நாளில் பொது சிரமதானத்தின் படி மக்களுடைய பங்களிப்பையும் கொண்டு சபையினுள்ளில் உள்ள வளங்களையும் பயன்படுத்தி மக்கள் பயன்படுத்துகின்ற பிரதேசனுடைய வீதிகளின் இரு பக்கங்களிலும் காணப்படுகின்ற பாரிய பற்றைகளையும் மர செடிகளையும் வெட்டி மக்களுடைய போக்குவரத்துக்கு எந்தவித இடங்கஞ்சலும் இல்லாமல் சுமூகமான முறையில் மக்கள் போய்விடக்கூடியதாகவும், பிரதேசத்திலே கூடுதலான பற்றைகள் காணப்படுவதனால் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் விபத்துக்கள் போன்றவற்றிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இவ்வேறு திட்டம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வடக்கு மாகாண ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் வடக்கு மாகாண ஆளுநராக யாரை நியமிப்பது என்ற குழப்பங்கள் மற்றும் இழுவரைக்கு மத்தியில் வடமாகாண ஆளுநராக மீண்டும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்ற ஆளுநர் ரெஜினால்ட் குரே இன்றைய தினம் தமது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்பதாக பிரதான வாயிலில் இருந்து வடமாகாண ஆளுநர் மாலை அணிவிக்கப்பட்டு அலுவலகத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கு பதிவேட்டில் சம்பிரதாயபூர்வமாக கையொப்பமிட்டு வடமாகாண ஆளுநராக மீண்டும் அவர் தமது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதன் பின்னர் அங்கு ஊடகங்களுக்கு ரெஜினால்ட் குரே கருத்து தெரிவித்தார். இந்த வடமாகாண மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இதயபூர்வமான நன்றிகளை, எனக்கு இந்த நேரத்திலே மிகவும் சந்தோஷம் இருக்கிறது. போன காலத்திலே ஒரு மன வருத்தம் இருந்தது. நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து வடமாகாணத்துக்கு வந்து எங்களுடைய மக்களுக்கு என்னுடைய சேவை செய்யறதுக்கு தான் நினைத்துக்கிட்டு வந்தது. வேலை ஆரம்பிக்கப்பட்டினது, அது முடிவது இல்லை. அந்த வேலை முடியவும் இல்லாமல் திருப்பி போக வேண்டும் சொல்லி தான் மன வருத்தம் இருந்தது. இப்போ அதிமிகு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இன்னொரு பயணம் நான் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பியிருக்கிறது. அவங்களுக்கு என்னுடைய நன்றி, மனமார்ந்த நன்றி இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.
வடக்கு மாகாண அபிவிருத்தி மற்றும் மக்களின் பொருளாதார முன்னேற்றம் தொடர்பில் தொடர்ந்தும் அக்கறையுடன் செயற்படுவேன் என வடக்கு மாகாண ஆளுநர் ரெஜினல் குரே தெரிவித்தார். அது மட்டும் இல்லை, இந்த வடமாகாண மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இதயபூர்வமான நன்றிகளை. கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக சுமார் 50 நாட்களாக மூடப்பட்டிருந்த அனைத்து பல்கலைக்கழகங்களும் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். எவ்வாறாயினும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னதாக அவர்களின் கோரிக்கை குறித்து உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தியமை கவனமாக இன்று முதல் மீண்டும் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் முதல் பல்கலைக்கழக நடவடிக்கைகளை பாதிப்பின்றி மேற்கொள்வதற்கு தாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் எட்வர்ட் மெல்வேத்தகை தெரிவித்துள்ளார். தமக்கு தெரியாத இடங்களுக்கு சென்று நீராடுவதை தவித்துக் கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். கடந்த நாட்களில் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள நீர்நிலைகளில் நீராடச் சென்ற பலர் உயிரிழந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த வருடம் இவ்வாறான 727 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இந்த வருடத்தின் முதல் 2 மாத காலப்பகுதிக்குள் 93 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் கவனக்குறைவு காரணமாகவே உயிரிழந்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் காலநிலை காரணமாக நீராடி கொண்டிருக்கும் போது ஒரே அடியாக பெரிய அளவில் நீர் வழிந்தோடி வரலாம் என்றும் உயிர் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் உள்ள இடங்களில் மாத்திரம் நீராடுமாறும் போலீசார் மக்களை கேட்டுள்ளனர். ஆபத்து எச்சரிக்கை தொடர்பில் பொருத்தப்பட்டுள்ள அறிவிப்பு பலகைகளில் உள்ள ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் பின்பற்றுமாறும் மக்கள் கேட்கப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் 94 பேரையும் இந்த வருடம் 25 பேரையும் இலங்கை போலீஸ் உயிர் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் காப்பாற்றியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லண்டனில் இருந்து நாடு திரும்பியதும் புதிய தேசிய அரசாங்கம் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் புதிய உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட இருப்பதாக அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட உடன்படிக்கை அடுத்த 2 வருட காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய வேலை திட்டங்களின் அடிப்படையில் முன்னுரிமை அடிப்படையில் முன்மொழிவுகள் காணப்படும் என தெரிவித்துள்ள அமைச்சர் இரு கட்சிகளும் எதிர்காலத்தில் எவ்வாறு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களையும் புதிய உடன்படிக்கை கொண்டிருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் தேசிய அரசாங்கத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளை தவிர்ப்பதை நோக்கமாக கொண்டே புதிய உடன்படிக்கையை உருவாக்குவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே எவ்விதமான இடையூறுகளும் இன்றி தேசிய அரசாங்கம் தொடரும் எனவும் தெரிவித்துள்ள அமைச்சர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட சரத் அமுழுகம தலைமையிலான குழுவினர் இரு கட்சிகளும் இணைந்து பணியாற்றும் போது பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் உருவாக்குவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கான போட்டி பரீட்சையை டிஜிட்டல் முறையில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் ஜெகத் சந்திரசிறி தெரிவித்துள்ளார். இதன்படி மே மாதம் முதல் புதிய நடைமுறை அமுலாக்கப்பட உள்ளது. பரீட்சை மோசடிகளை தடுத்து நிறுத்தி பெறுபவர்களை துரிதமாக வெளியிடும் நோக்கத்துடன் புதிய நடைமுறையை அறிமுகம் செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடைமுறையின் கீழ் ஒரு நிலையத்தில் 50 பரீட்சார்த்திகள் ஒரே தடவையில் தோற்றலாம். முதல்கட்டமாக மோட்டார் வாகன ஆணையாளர் திணைக்களத்தின் வரகர நிலையத்தில் டிஜிட்டல் முறையில் பரீட்சை இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை படகோட்ட சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய படகோட்ட போட்டி இந்த மாதம் 20 ஆரம்பமாக உள்ளது. 33 முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த போட்டி ராஜகிரிய தியவண்ணாவ அருகாமையில் உள்ள தியவண்ணா படகோட்ட விளையாட்டு மத்திய நிலையத்தை கேந்திரமாக கொண்டு நடைபெற உள்ளது. இதன் போட்டி 22 வரை நடைபெற உள்ளது. இதற்கு முன்னர் ஒவ்வொரு வருட இறுதிப் போட்டியிலும் இந்த போட்டி நடத்தப்பட்டு வந்தது. இந்த போட்டியை ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்ட மற்றும் 18 வயதுக்கு மேற்பட்ட போட்டிகளுடன் பகிரங்க கனிஸ்ட போட்டிகளும் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய வர்த்தக விளம்பர இடுவெளியை தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.